கார்போனோ பயோ ஆக்டிவேட் பாண்டி ஃபார்ம் மெஷினரி ஜான்டியர் ரோட்டரி கிளப் விழுப்புரம் கேசிபி சோலார் இண்டஸ்ட்ரி பவுடா பயோ நேச்சர் வழங்கும் உழவர் மேடை இணைந்து வழங்குபவர்கள் ராம்ஜி ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அக்ரி பிசினஸ் சுவாமிநாதன் உழவர் தொழில் பணி மையம் சுழன்றும் ஏற்பினது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை உழவந்தான் உழவந்தான் ஊருக்கெல்லாம் தோழன் நீ வந்த உழைச்சி உழைச்சி நாடு முழுதும் பஞ்சம் போக்கும் கர்ணனி வந்தா வண்ணம் பார்த்த பூமியிலே வெள்ளம செய்யும் சாமைகளே சோற்று பசியை போக்கிடவே சேற்றில் கிடக்கும் சிப்பிகளே வண்ணம் பார்த்த பூமியிலே வெள்ளம செய்யும் சாமைகளே சோற்று பசியை போக்கிடவே சேற்றில் கிடக்கும் சிப்பிகளே உழைச்சி உழைச்சி உடைத்தையும் தொடநட ஊரு உலகம் வாழ்வதிவன நம்பி தாண்ட உழைச்சி உழைச்சி ஓடத்தையும் தொழநட ஊரு உலகம் வாழ்வதிவன நம்பி தாண்ட உழவர் மேடையிலே உழவனை ஏற்றுங்க உலக பார்வையிலே உழவனை போற்றுங்க செய்யும் தொழில நம்பி உலகம் இருக்குட உன் உழைப்பில் விளைஞ்ச நெல்லு மணியில் உன்முகம் தெரியுண்டா உழவு செய்யும் தொழில நம்பி உலகம் இருக்குட உன் உழைப்பில் விளைஞ்ச நெல்லு மணியில் உன்முகம் தெரியுண்டா வெயிலோ மழையோ புயலோ இடியோ எது வந்தாலும் ஏற்றுக்கொள்வோம் இயற்கை முறையோ செயற்கை முறையோ எதுவென்றாலும் வெளுத்து கட்டுவோம் பசுந்தழைய போட்டு நம் விளைச்சல கூட்டு பசிப்பட்டு நீ போக்கிடுவோம் பாடுபட்டு தான் பசுந்தழைய போட்டு நம் விளைச்சல கூட்டு பசிப்பட்டு நீ போக்கிடுவோம் பாடுபட்டு விவசாயத்துல வந்து விதை வந்து ஒரு மூலதனம் இத வந்து நம்ம யாருக்கிட்ட கையேந்து நிக்க வேண்டிய அவசியமோ கிடையாது புத்து இருந்தது அங்க போய் நம்ம தோணுனோம்னா தண்ணி வரும் அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு சாட்டலைட் மூலமா எங்களுடைய எம்என்சி இந்த இடத்துல போடுறியா இவ்வளவு அடியில தண்ணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உள்ளூர்ல இருக்கக்கூடிய அருவிகள் இன்னொரு பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பு பாரம்பரிய அறிவுல மட்டும்தாங்க யாருக்கு சாமையும் குதிரைவாளையும் அயல் நாடுகளிலே நம்முடைய தமிழ் விவசாயினுடைய விளைபொருள் விற்பனையாகி கொண்டிருக்கிறது பன்னாட்டு கம்பெனியுடைய தேவையில்லைன்னு சொன்னா நடக்குமா அந்த காலத்துல சக்கரை நோய் வந்ததானா அது பணக்காரங்களுக்கு மட்டும் தான் வரும்னுவாங்க இப்ப பாரு அது ஒரு பேஷன் எனக்கு 60 இருக்குது உனக்கு 100 இருக்குதா 300 இருக்குதான்னு கேட்கிறாங்க அதெல்லாம் எப்படி வந்தது பன்னாட்டு கம்பெனிகள் இறக்கி வச்ச அந்த உப்பால வந்தது சீமை கருவேலம் அப்படிங்கறது அயல் நாட்டில இருந்து வந்தது அந்த காய் வந்து மாட்டுக்கு வந்து பயிர் இல்லாத நேரத்துல போடுவாங்க அதுக்காக வந்து உள்ள வந்து தெரியாம கொண்டு வந்த விதை இத மாதிரிதான் ஒவ்வொரு தொழில்நுட்பமும் தெரியாம வந்துட்டு அதோட தாக்கம் எங்களுடைய 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் தெரியுது ஒரு ஆண்டுக்கு 1800 லிட்டர் மாட்டு கோமியம் கலெக்ட் பண்ண முடியும் 1800 லிட்டர் மாட்டு கோமியம் என்பது பன்னாட்டு கம்பெனிகளால் உருவாக்கக்கூடிய 36 மூட்டை யூரியாவுக்கு சமமானது ஐயா சொன்னார் 5008 5020 இந்த மாதிரி நெல் எல்லாம் நிறைய விளைஞ்சதுன்னு எப்படி விளைஞ்சது ஒரு பெரிய பணக்காரர் வந்து எந்த நேரமும் சூதாடுவார் அவர் சம்சாரம் போய் வாங்க பழுது சாப்பிடுங்க வாங்க பழுது சாப்பிடுங்கன்னு கூப்பிடுவாங்க இவங்க கூட ஆடுறாங்க என்னடா இவங்க காசுக்கார நகரம் எப்போ பார்த்தாலும் பழுது சாப்பிடுவாங்கன்னு கூப்பிட்றாங்களேன்ட்டு ஒரு நாள் பின்னாலேயே வந்து பார்த்தாங்க நல்லா ஆவி பறக்க சாப்பாடு தான் நெய்யோட தான் சாப்பாடு என்னையம்மா நீ வந்து பழுது சாப்பிடுவாங்க பழுது சாப்பிடுவாங்கன்னு சொல்கிறீங்க இங்கே வந்தால் விருந்து வச்ச மாதிரி இருக்குதுன்னா இது முன்னோர்கள் சம்பாரிச்சு வச்சுது இவர் சம்பாரிச்சது இல்லை அதனால் இது பழுதுன்னு சொன்னாடு என்னங்க
அதே மாதிரி முன்னோர்கள் அந்த பூமியை வளமாக்கி வச்சிருந்தப்போ நீங்க கொஞ்சம் கொண்டு அந்த இந்த உப்பு கொஞ்சம் கொட்டி அந்த பயிரை நல்லா வளர்த்தான்றீங்க. ஆனா ஐயா ரேட்டு நின்னதான். ஆனா அந்த காலத்து நெல்லில் வந்து இது சம்பாவுக்கு வைக்கலாம், இது காருக்கு வைக்கலாம், இது சொர்ணவாரிக்கு வைக்கலாம்னு பய பேர் இருக்கும். இத்தனை பன்னாட்டு செய்தியில வந்த பிறகு இதெல்லாம் கொடுத்த பிறகு உங்க ஆதரவால் வந்து வாங்கின விவசாயிகள் வந்து இன்னைக்கு கடன் இல்லாத விவசாயிகளே இல்லை. ஒரு கடன் இல்ல விவசாயி இருந்தா சொல்லு, உன் காலை தொட்டு கும்பிடுறேன் கொஞ்சம் நெல்லு, உனக்கும் மட்டும் கடன் இல்லை எப்படி சொல்லு, அதை நானும் கூட தெரிஞ்சுக்கிட்டா வாழ்வே சொல்லுன்னு. இதில் வந்து என்ன பசுமை புரட்சியானதில் ஒரு 110 பேர் முன்னுக்கு வந்திருப்பாங்க. எப்படி வந்திருப்பாங்கன்னா அங்கே சைடில் வேற எதுனா வரவு வந்து இந்த விவசாயத்தை பண்ணியிருப்பாங்களே தர. அந்த காலத்தில் ஏன்னா பொண்ணு கேட்டான்னா உனக்கு ஒரு காக்க வேண்டி நிலமாவது இருக்குதான்னு கேட்பாங்க. ஆனால் இன்னைக்கு விவசாயிக்கே பொண்ணு கொடுக்குறதில்லன்றான். அந்த அளவுக்கு சூழ்நிலை வந்துச்சு. அதான் ஏன்னா இவன் கடங்காரம் ஆயிடுவான். இல்லை ஐயா, ஐயா சொன்னதை நாங்கள் முன்மொழிகிறோம். இன்னைக்கு வந்து விவசாயம் நம்ம நாட்டில் மொத்தம் வந்து 60% பரப்பளவு தான் இன்னைக்கு வந்து விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த 60% பரப்பளவுலையும் 15% தான் முழுமையான விவசாயம், அதாவது தண்ணி வச்சு திருப்திகரமான ஒரு விவசாயம் 15% தான். மீதி 45% மழையை நம்பிய ஒரு விவசாயம் போயிட்டுருக்கு. இப்போது இந்த காலகட்டத்தில் ஒரு விவசாயிக்கு அவருடைய வாழ்வாதாரம் விவசாயன்றதுனால அவருக்கு சம்பாதிக்கணும், அவர் குடும்பத்தை காப்பாற்றணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், நல்ல விதைகளை தயாரித்து கொடுக்கணும், நல்ல மருந்துகளை வந்து கரெக்டாக பூச்சிக்கொல்லிகள் மருந்துகளோ நோய் மருந்துகளோ கட்டுப்படுத்தினா தான் அவரால் மகசூல் எடுக்க முடியும். அந்த மகசூலை எடுக்கிறதுக்கு இன்றைக்கி நம்ம பன்னாட்டு நிறுவனங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு வந்து பிடி காட்டன் அவங்க எடுத்துக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பிடி காட்டனை இங்கேயே நம்ம வந்து செஞ்சு அதை வந்து ஏற்றுமதி பண்ணி, அதாவது வேல்யூ ஆடட் ப்ராடக்டாக நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதை வந்து அவங்க ஏற்றுக்கிறாங்க. ரெண்டாவதாக பார்க்க போனோம் அப்படின்னா, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இன்செக்டிசைட்ஸையும் ஃபர்டிலைசர்ஸையும் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு தான் இந்திய மாம்பழங்களில் இங்கிலாந்து ஏற்றுக்காது, 2012 தான் ஏற்றுக்கிட்டாங்க. விவசாயிகளின் ஆதரவு இல்லாமல் பன்னாட்டு கம்பெனிகள் தலை தோங்காது. விவசாயிகள் வாங்க வாங்க தான் எங்கள் தொழில்நுட்பத்தை நாங்கள் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி விரும்புகிறேன். எங்கள் அணில சொன்ன மாதிரி நீங்களாம் ஹிஸ்ட்ரி புக்கை வச்சு எங்களோட சயின்ஸையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்கன்னு தான் சொல்கிறோம். சகோதரி சொன்னதை ஏற்றுக்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள்லாம் சொல்லுங்கள், எத்தனை பேர் விவசாயம் உற்பத்தி செஞ்சு அதை எடுத்து அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு? யாரும் எடுத்துகிட்டு போகிறதில்ல. ஏன்னா அவங்க வந்து விதையிலேருந்து உரம் எல்லாமே வெளியில் கடன் வாங்குறாங்க. வாங்குறதுனால வயல்லே அறுத்து அங்கேயே வாங்கிட்டு போயிடுறாங்க. எல்லாரும் ரேஷன் கடையும் கடையிலையும் தான் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. யாரும் வந்து எந்த விவசாயிகளாவது ஏற்றுக்க சொல்லுங்கள். இல்லை நான் உற்பத்தி செய்கிற 30 மூட்டை எடுக்கிறேன், அதை 15 மூட்டை எடுத்து போய் நான் 1 வருஷத்துக்கு திருப்தியாக சாப்பிட்றேன்னு நிச்சயமாக கிடையாது. இந்த பன்னாட்டு தொழில்நுட்பத்தினால கடனாளி ஆனாங்க, இதனால மற்றவங்களை கையேந்தி தான் நிற்கிறாங்கன்னு சொல்லி என் வாதத்தை முடிச்சுக்கிறேன். கார்போனோ பயோ ஆக்டிவேட்ஸ், பாண்டி ஃபார்ம் மெஷினரி, ஜான் டியர், ரோட்டரி கிளப் விழுப்புரம், கேசிபி சோலார் இண்டஸ்ட்ரி, பவுடா, பயோ நேச்சர் வழங்கும் உழவர் மேடை. இணைந்து வழங்குபவர்கள் ராம்ஜி ஃபுட் ப்ராடக்ட்ஸ், அக்ரி பிசினஸ், சுவாமிநாதன் உழவர் தொழில் பணி மையம். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஜான் டியர் டிராக்டர் அங்கீகரிக்கப்பட்ட டீலர் பாண்டி ஃபார்ம் மெஷினரி. அண்ணே, நான் ஒரு டிராக்டர் வாங்கலான்னு யோசிக்கிறேன். சிக்கனமானதா, நம்பகத்தன்மையானதா, சக்தி மிகுந்ததா, இதுல யோசிக்க என்னங்க இருக்கு? ஜான் டியர் டிராக்டர் வாங்குங்க, அதுதான் பெஸ்ட் டிசிஷன். ஜான் டியர். ஜான் டியர் குடும்பத்துக்கு உங்களை மகிழ்ச்சியோட வரவேற்கிறோம். பெஸ்ட் டிசிஷன், ஜான் டியர் டிராக்டர் அங்கீகரிக்கப்பட்ட டீலர் பாண்டி ஃபார்ம் மெஷினர், கண்டமனடி, விழுப்புரம். விவசாயிகளுக்கு ஒரு வரப்பிரசாதம், கேசிபி சோலார் பம்ப் செட்டுகள். ஒரு முறை முதலீடு தலைமுறைக்கும் பலன். ஜெர்மன் தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்டது கேசிபி சோலார் பம்ப் செட்டுகள். 5 HP முதல் 10 HP வரை 48% மத்திய அரசு மானியத்துடன் அமைப்பீர். 30 ஆண்டுகள் சோலார் துறையில் 10,000-க்கும் அதிகமான வாடிக்கையாளர்களை கொண்ட ஒரே நிறுவனம். எளிய வங்கிக் கடன், குறைந்த முன்தொகை, 25 ஆண்டுகள் சோலார் பேனலுக்கு உத்தரவாதம். தலைமை அலுவலகம் அன்னதானப்பட்டி, சேலம். திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தின் அனைத்து பாடப்பிரிவுகளிலும் முதன்மையான இடம் பிடித்த பவுடா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. திறமை மிக்க ஆசிரியர்கள், விஸ்தாரமான வகுப்பறைகள், உயர்கல்விக்குரிய அனைத்து உபகரணங்களும் கொண்ட ஆய்வகங்கள், மாணவர்கள் மேன்மையுற நூலக வசதி, இருபாலருக்கும் தனித்தனியே தங்கும் விடுதி வசதி, ஒழுக்கத்தை உயர்வுபடுத்த NCC மற்றும் NSS, குறைந்த கட்டணம், சிறந்த கல்வி. பவுடா கலை அறிவியல் கல்லூரி, மயிலம் அருகில், கொல்லியங்குணம், திண்டிவனம் வட்டம், விழுப்புரம் மாவட்டம்.
கேம்கோ அங்கீகரிக்கப்பட்ட டீலர். சுவாமிநாதன் உழவர் தொழில் பணி மையம், கேம்கோ பவர் டில்லர், கேம்கோ மினி டிராக்டர். விழுப்புரம், கடலூர், ஈரோடு மாவட்டம் மற்றும் புதுச்சேரி மாநில அங்கீகாரம் பெற்ற மெயின் டீலர் சுவாமிநாதன் உழவர் தொழில் பணி மையம். உரிமையாளர் பி கார்த்திகேயன். 9865141838. எங்களது முகவரி 27 கீழ் 2165 காந்தி நகர், திருச்சி மெயின்ரோட், வழுதரெட்டி, விழுப்புரம். மெக்கானிக் தீனதயாளன். பயோ நேச்சர் விவசாயத்தை எளிமையாக்குவோம். சாறு உறிஞ்சும் பூச்சிகளால் தொல்லையா? நீமாசைட் மற்றும் கியூரன் கேர் ஒரு மிகச்சிறந்த இயற்கை பூச்சி விரட்டி. நீமாசைட் மற்றும் கியூரன் கேர் தெளிப்பதால் சாறு உறிஞ்சும் பூச்சிகளான மாவு பூச்சி, செம்பேன், இலைப்பேன் போன்றவற்றை முழுமையான முறையில் கட்டுப்படுத்துகிறது. பைட்டோசில் ஒரு மிகச்சிறந்த ஆர்கானிக் உரம். பைட்டோசில் ஈடுபதால் பயிரின் மகசூல் 20% முதல் 30% வரை அதிகரிக்க உதவுகிறது. பயோ நேச்சர், அதிக லாபம், குறைந்த முதலீடு, அனைத்து பயிர்களுக்கும் ஏற்றது, முற்றிலும் இயற்கையானது. எங்களது முகவரி சின்ன திருப்பதி, சேலம் 8, தமிழ்நாடு. வேளாண்மை பற்றிய ஆர்வம் அதிகம் கொண்ட வாடிக்கையாளர்களே, நீங்கள் அக்ரி பிசினஸ் மாத இதழை உங்கள் இல்லத்திற்கு வரவழைத்து வேளாண்மை சம்பந்தப்பட்ட அனைத்து சந்தேகங்களையும் தீர்த்து கொள்ளுங்கள். விவசாயம் செய்வதற்குண்டான அனைத்து சந்தேகங்களுக்கும் விடையளிக்கும் ஒரே மாத இதழ் அக்ரி பிசினஸ் மாத இதழ். பயிர் தொழில், உயிர் தொழில், உங்கள் உயிர் தொழில் சிறக்க வாங்கி படியுங்கள் அக்ரி பிசினஸ் மாத இதழ். கிடைக்குமிடம் பாஸ்கர் காம்ப்ளெக்ஸ், பிளாக் டி, 5 பெசன் ரோட், சொக்கிகுளம், மதுரை. ஆண்டு சந்தா ₹240 மட்டுமே. ஜெர்மனியின் தொழில்நுட்பம் கார்பனா பயோ ஆக்டிவ்ஸ் வழங்கும் பயோசார் இயற்கை மண்வள ஊக்கி. இதனை பயன்படுத்துவதால் மண்வளம் மேம்படுகிறது, விளைச்சலை கூட்டுகிறது, நுண்ணுயிரிகள் வளர வழிவகுக்கின்றது, வளிமண்டலத்தில் உள்ள கார்பனை ஈர்க்கிறது, தாவர நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது, மண்ணீர் தேக்கம் திறனை அதிகரிக்கிறது. 100% இயற்கையான பயோசார், குறைந்த முதலீடு, நிகர லாபம். வேளாண் பயிர்கள் மற்றும் மண் வளத்தை மேம்படுத்த கார்பனா வழங்குகிறது மிகச்சிறந்த பயோசார். கார்போனோ பயோ ஆக்டிவேட், பாண்டி ஃபார்ம் மெஷினரி, ஜான்டியர், ரோட்டரி கிளப், விழுப்புரம், கேசிபி சோலார் இண்டஸ்ட்ரி, பவுடா, பயோ நேச்சர் வழங்கும் உழவர் மேடை. இணைந்து வழங்குபவர்கள் ராம்ஜி ஃபுட் ப்ராடக்ட்ஸ், அக்ரி பிசினஸ், சுவாமிநாதன் உழவர் தொழில் பணி மையம். தொடர்கிறது. உழவர் சமூகத்திற்கு பெரிதும் தேவையானது பாரம்பரிய அறிவா, பன்னாட்டு கம்பெனிகளுடைய ஆதரவா என்கின்ற விவாதங்களை மிக நல்ல கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். இதற்கு தீர்ப்பு சொல்லும் விதமாக இதனை நடுவராக வந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய எஸ் ஏ அருள் அவர்கள், உங்களின் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். இரண்டு அணிகளுமே வந்து மிகவும் காரசாரமான விவாதம். நான் சொன்ன மாதிரி வந்து ரெண்டுமே வந்து டஃப் ஃபைட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். உண்மையிலே வந்து சரியான வந்து விவாதம் வந்து மிகவும் சிறப்பாக இருந்தது. பல்வேறு கருத்துக்களை வந்து இரண்டு அணிகளுமே வந்து வைத்தார்கள். ஒரு விவசாயினுடைய நோக்கமே வந்து ஒரு விவசாயம் பண்ணுறவரோட, இப்போ எந்த விவசாயி கேட்டாலுமே சொல்லுவார், அவர் வந்து எந்த தொழில் நம்ம செய்வதாக இருக்கட்டும், அதாவது வந்து செல்ஃப் சஸ்டெயின், அதாவது வந்து நாம் தன்னிறைவை வந்து அடைய வேண்டும். ஒரு விவசாயி வந்து தன்னிறைவை அடைவதற்கு பாரம்பரிய விவசாயம் வந்து மிகவும் முக்கியமானது. எடுத்துகிட்டு நான் இது மாதிரி சொல்கிறேன்னு நினைக்காது, உங்களுக்கு ஆதரவாக நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா முந்தி எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம சின்ன குழந்தைகளை வந்து பெற்றோர்கள் வந்து அவங்க விவசாயம் பண்ணாலுமே வந்து குழந்தைகள் படிச்சிருந்தாலும் லீவு நாள் அன்றைக்கி என்ன பண்ணுவாங்க, குழந்தைகளை வந்து தோட்டத்திற்கு வந்து அழைத்து செல்வார்கள். விவசாயி வந்து தண்ணீர் வந்து எவ்வாறு பாய்ச்சுகிறார், அதே போல் வந்து எவ்வாறு வந்து ஒரு விதை வந்து நடுறாங்க, அதே போல் வந்து எவ்வாறு உழுகிறார்கள், எவ்வாறு வந்து இப்போ விதைகளை வந்து அறுவடை செய்கிறார்கள் அப்படின்றது எல்லாமே வந்து அந்த சின்ன குழந்தை வந்து இப்போ தன்னுடைய வாழ்நாளில் வந்து மிகவும் படிப்படியாக கற்றுக்கொள்ள காலத்திலிருந்தே வந்து கற்றுக்கொண்டார்கள். அது வந்து படிப்படியாக தற்போது எல்லாமே வந்து என்ன ஆயிடுச்சு, பல்வேறு காரணங்களால் அதெல்லாமே குறைஞ்சிருச்சா. அதே இது வந்து இப்போ இருக்க கால சூழ்நிலையில் வந்து என்ன ஆகுதுன்னா, வந்து இதே இது இப்போ ஒரு டாக்டரை கேட்டால் அவங்க பையனை வந்து என்ன ஆக்குற சொல்லி சொல்லுவார், என் பையனை டாக்டர் ஆக்குறேன். அதே இது லாயர் வந்து என்ன சொல்லுவார், என் பையனை லாயர் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் வந்து நம்ம விவசாய பெருமக்களை, நானுமே வந்து விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் தான், விவசாயிகளை கேட்டால் வந்து என்ன சொல்லுவாங்க, என் பையன் வந்து நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் சார், என்னோட வந்து இந்த தொழில் வந்து என்ன போயிடணும், என் பிள்ளைகள்லாம் நிம்மதியாக வந்து எங்கேயாச்சும் ஒரு டாக்டர்னாலும் கவர்மெண்ட் இல்லைன்னா வந்து எங்கேயாவது ஒரு டவுன் லெவலில் இருந்துட்டு நிம்மதியாக பாட்டில் ஒரு சம்பளத்தை வாங்கிட்டு நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. இதை நான் ஏன் இந்த நேரத்தில் சொல்கிறேன் என்றால், நமது பாரம்பரிய விவசாயத்தின் மூலமாக விதைகளை வந்து விவசாயிகளே வந்து உற்பத்தி செய்து அதை வந்து ஆண்டாண்டு காலமாக அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு வந்து வைத்து கொண்டார்கள். இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையிலே அதை வந்து நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து நாம் இழந்து கொண்டே வருகிறோம். அதாவது வந்து திசு வளர்ப்பு வாழை மிகவும் அதிகமாக பயிரிடப்பட்ட மாவட்டம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம். அங்கே வந்து போட்டி போட்டுக்கிட்டு நிறையா கம்பெனி வந்து என்ன பண்ணாங்க, திசு வளர்ப்பு வாழையை வந்து கொடுத்தாங்க.
அதன் மூலமாக நிறைய விவசாயிகள் வந்து பல மடங்கு சம்பாதித்தார்கள். அதன் மூலமாக வந்து அந்த நிலமே வந்து மலட்டுத்தன்மையை வந்து அடைஞ்சிருச்சு. இப்பொழுது வந்து அனைத்து விவசாயிகளுமே என்ன பண்ணுறாங்க, வேற ஒரு மாற்றுப்பயிர், அதாவது வந்து வாழையிலே வந்து பூவன் செவ்வாழை இது மாதிரி வந்து மாற்று நமது நாட்டு வாழைகளுக்கு வந்து மாறுகிறார்கள். அதே போல் ஒரு விவசாயினுடைய சொத்து தன்னுடைய நிலத்தை விட விதையே தான் வந்து அவர் வந்து ஒரு சொத்தாக வந்து நினைக்கிறார். குறிப்பாக வந்து இந்த நம்ம எப்பயுமே வந்து இந்த ஃபாரின் கம்பெனிஸுமே வந்து நம்ம சீடுக்காக வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாதம் வந்து மிகவும் வலுவாக வைக்கப்பட்டது. மதிப்புக்குரிய நம்மாழ்வார் ஐயா வந்து ஒரு டைம் வந்து பேசும்போது சொன்னாங்க, இது மாதிரி வந்து இந்த சீட்லெஸ் இதை வந்து சாப்பிடுவதனால் நமது வரும் சமுதாயத்திற்கு வந்து மலட்டுத்தன்மை வந்து அதிகமாக ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை வந்து பேசும்போது வந்து கூறினார்கள். அதனால் அதே போல் வந்து இந்த பிடி காட்டன், அதே போல் வந்து நம்ம இந்த மரபணு மாற்றப்பட்ட விதைகளுக்கு வந்து எதிர்ப்பு வந்து உலகம் பூராமே வந்து மிகவும் அதிகமாக இருக்கிறது. இது வந்து எல்லாமே வந்து நான் பாரம்பரிய இதற்காக சொல்கிறேன். அதே போல் வந்து பன்னாட்டு கம்பெனிகளின் ஆதரவு வந்து நமக்கு வந்து அதுவுமே வந்து ஒரு இன்றியமையாக தான். 1991 அப்புறம் தான் வந்து இது மாதிரி வந்து நம்ம பன்னாட்டு கம்பெனிகள் வந்து இங்கே வந்து நிறையா வந்து முதலீடு எல்லாமே செஞ்சாங்க. விவசாயத்தில் வந்து முதலீடு செய்கிறார்கள்னா வந்து அதை குறிப்பாக வந்து விதையோ பூச்சி மருந்தோ அதைத்தான் வந்து அவர்கள் செய்கிறாங்க. இதே போல் வந்து டைரக்டாக வந்து ஃபாரின் கம்பெனிஸ் வந்து எம்என்சிஸ் வந்து இங்கேயே வந்து விவசாயம் சார்ந்து பல்வேறு செய்தார்கள். அது வந்து மிகவும் பாரம்பரிய விவசாயத்திற்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதே போல் விவசாயத்தை முன்னெடுத்து செல்வதற்குமே வந்து மிகவும் வந்து பயனுள்ளதாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆனியன் வந்து ரொம்ப நமக்கு வந்து ஷார்ட்டேஜ் ஆயிடுது. அதை போன்ற பிரச்சனை எப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஈஸியாக வந்து இம்போர்ட் வந்து பண்ணிடுறோம், அதாவது வந்து இறக்குமதி பண்ணிடுறோம். ஆனால் வந்து ஏற்றுமதி பண்ணுவதற்கு வந்து பலவிதமான கட்டுப்பாடுகள் வந்து நமது அரசாங்கத்தால் வந்து இருக்கிறது. அதை வந்து ஒரு சாமானிய விவசாயியோ அல்லது வந்து ஒரு பெரு விவசாயியோ கூட ஈஸியாக வந்து அதை பண்ண முடியவில்லை. அதற்கான சட்ட விதிகள் வந்து தளர்த்தப்பட வேண்டும். அக்ரிகல்ச்சர் நமது வந்து விவசாயத்தை வந்து நாம் கலாச்சாரமாக செய்ய வேண்டும், அதே விவசாயத்தை வந்து நாம் தொழிலாக செய்ய வேண்டும். அதே போல் வந்து இப்போ நமக்கு வந்து புவிசார் குறியீடு, அதாவது வந்து அந்த ஜிஏ என்று சொல்வார்களே, அதை எல்லாமே கிடைப்பதற்கு வந்து நாம் ஒரு இன்டர்நேஷ்னல் இதில் தான் வந்து நமக்கு வந்து இப்போ வேம்புக்காகட்டும் அதே போல் மல்லிக்காகட்டும் இதுக்கெல்லாமே வந்து நமக்கு வந்து இந்த பேட்டன்ட் ரைட்டு ப்ளஸ் வந்து இந்த புவிசார் குறியீடு கிடைப்பதற்கெல்லாமே இப்போ வந்து மிகவும் முக்கியமான காரணமாக இருந்தது. நிறைவாக ஒரு காயினுக்கு வந்து எப்படி ரெண்டு சைடு வந்து இம்பார்ட்டண்ட்டோ அதே போல் நமது விவசாயமானது பாரம்பரிய விவசாயமாக இருந்தாலும் சரி அல்லது மேலை நாட்டு விவசாயமாக இருந்தாலும் சரி ரெண்டுமே வந்து மிகவும் முக்கியமானது. பாரம்பரிய விவசாயம் மிக முக்கியமானது, அதை எடுத்து செல்வதற்கு நமது பன்னாட்டு கம்பெனியின் ஆதரவு வந்து மிக மிக முக்கியமானது என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். கார்போனோ பயோ ஆக்டிவேட்ஸ், பாண்டி ஃபார்ம் மெஷினரி, ஜான்டியர், ரோட்டரி கிளப் விழுப்புரம், கேசிபி சோலார் இண்டஸ்ட்ரி, பவுடா, பயோ நேச்சர் வழங்கும் உழவர் மேடை. இணைந்து வழங்குபவர்கள் ராம்ஜி ஃபுட் ப்ராடக்ட்ஸ், அக்ரி பிசினஸ், சுவாமிநாதன் உழவர் தொழில் பணி மையம். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஜான்டியர் குடும்பத்துக்கு உங்களை மகிழ்ச்சியோட வரவேற்கிறோம். பெஸ்ட் டிசிஷன் John Deere Tractor. அங்கீகரிக்கப்பட்ட டீலர் பாண்டி ஃபார்ம் மெஷினரி, கண்டமனடி, விழுப்புரம். விவசாயிகளுக்கு ஒரு வரப்பிரசாதம், கேசிபி சோலார் பம்ப் செட்டுகள். ஒருமுறை முதலீடு தலைமுறைக்கும் பலன். ஜெர்மன் தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்டது. கேசிபி சோலார் பம்ப் செட்டுகள் 5 HP முதல் 10 HP வரை 48% மத்திய அரசு மானியத்துடன் அமைப்பீர். 30 ஆண்டுகள் சோலார் துறையில் 10,000-க்கும் அதிகமான வாடிக்கையாளர்களை கொண்ட ஒரே நிறுவனம். எளிய வங்கிக் கடன், குறைந்த முன்தொகை, 25 ஆண்டுகள் சோலார் பேனலுக்கு உத்தரவாதம். தலைமை அலுவலகம் அன்னதானப்பட்டி, சேலம். பவுடா கெஸ்ட் ஹவுஸ், ஓபன் ஏர் தியேட்டர், மினி கான்பரன்ஸ் ஹால், போர்ட் ரூம், நார்மல், எக்ஸிகியூட்டிவ், ஃபேமிலி சூட், டார்மெட்டரிஸ், எக்ஸிகியூட்டிவ், ஸ்டாண்டர்ட், டீலக்ஸ். பயிற்சிகள், கருத்தரங்கம், வரவேற்பு, ஒன்று கூடல், பாராட்டு விழாக்கள் நடத்த சிறந்த இடம் பவுடா கெஸ்ட் ஹவுஸ், பழைய அருவி ரோடு, குற்றாலம், திருநெல்வேலி மாவட்டம். போன் 0433633292254, www.bowda.org.in.
கேம்கோ அங்கீகரிக்கப்பட்ட டீலர். சுவாமிநாதன் உழவர் தொழில் பணி மையம், கேம்கோ பவர் டில்லர், கேம்கோ மினி டிராக்டர். விழுப்புரம், கடலூர், ஈரோடு மாவட்டம் மற்றும் புதுச்சேரி மாநில அங்கீகாரம் பெற்ற மெயின் டீலர் சுவாமிநாதன் உழவர் தொழில் பணி மையம். உரிமையாளர் பி கார்த்திகேயன். 9865141838. எங்களது முகவரி 27 கீழ் 2165 காந்தி நகர், திருச்சி மெயின் ரோடு, வழுதரெட்டி, விழுப்புரம். மெக்கானிக் தீனதயாளன். பயோ நேச்சர் விவசாயத்தை எளிமையாக்குவோம். பெட்ரிகம் பயன்படுத்துவதால் தரமான திடமான பயிர் வளர்ச்சி, காய்கனிகளுக்கு சிறந்த நிறம், அதிக மகசூல். சீவீடு ஜெல் கடல் பாசியை கொண்டு தயாரிக்கும் இயற்கை உரம் சீவீடு ஜெல் தரமான பயிர் வளர்ச்சி மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை ஊக்குவிக்கிறது. நியூட்ரி ஒரு இலைவழி நுண்ணூட்ட சத்து ஆகும், பயிர் வளர்ச்சியை தூண்டுகிறது. ஆன்டிவைரஸ் எல்லா பயிர்களிலும் தாக்கும் வைரஸ் நோய்களை எதிர்த்து போராடக்கூடியது. பயோ நேச்சர் அதிக லாபம், குறைந்த முதலீடு, அனைத்து பயிர்களுக்கும் ஏற்றது, முற்றிலும் இயற்கையானது. எங்களது முகவரி சின்ன திருப்பதி, சேலம் 8, தமிழ்நாடு. வேளாண்மை பற்றிய ஆர்வம் அதிகம் கொண்ட வாடிக்கையாளர்களே, நீங்கள் அக்ரி பிசினஸ் மாத இதழை உங்கள் இல்லத்திற்கு வரவழைத்து வேளாண்மை சம்பந்தப்பட்ட அனைத்து சந்தேகங்களையும் தீர்த்து கொள்ளுங்கள். விவசாயம் செய்வதற்குண்டான அனைத்து சந்தேகங்களுக்கும் விடையளிக்கும் ஒரே மாத இதழ் அக்ரி பிசினஸ் மாத இதழ். பயிர் தொழில் உயிர் தொழில், உங்கள் உயிர் தொழில் சிறக்க வாங்கி படியுங்கள் அக்ரி பிசினஸ் மாத இதழ். கிடைக்குமிடம் பாஸ்கர் காம்ப்ளெக்ஸ், பிளாக் டி, 5 பெசன் ரோட், சொக்கிகுளம், மதுரை. ஆண்டு சந்தா ₹240 மட்டுமே. ஜெர்மனியின் தொழில்நுட்பம் கார்பனா பயோ ஆக்டிவ்ஸ் வழங்கும் பயோசார் இயற்கை மண்வள ஊக்கி. இதனை பயன்படுத்துவதால் மண்வளம் மேம்படுகிறது, விளைச்சலை கூட்டுகிறது, நுண்ணுயிரிகள் வளர வழிவகுக்கின்றது, வளிமண்டலத்தில் உள்ள கார்பனை ஈர்க்கிறது, தாவர நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது, மண்ணீர் தேக்கும் திறனை அதிகரிக்கிறது. 100% இயற்கையான பயோசார், குறைந்த முதலீடு, நிகர லாபம். வேளாண் பயிர்கள் மற்றும் மண் வளத்தை மேம்படுத்த கார்பனா வழங்குகிறது மிகச்சிறந்த பயோசார். கார்போனோ பயோ ஆக்டிவேட், பாண்டி ஃபார்ம் மெஷினரி, ஜான்டியர், ரோட்டரி கிளப், விழுப்புரம், கேசிபி சோலார் இண்டஸ்ட்ரி, பவுடா, பயோ நேச்சர் வழங்கும் உழவர் மேடை. இணைந்து வழங்குபவர்கள் ராம்ஜி ஃபுட் ப்ராடக்ட்ஸ், அக்ரி பிசினஸ், சுவாமிநாதன் உழவர் தொழில் பணி மையம். தொடர்கிறது. இறுதியாக ஐயா அவருக்கு கருத்து. நான் சொன்னது போல 100,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு எந்த முறை சரியா இருந்தாலும் சரி, நமக்கு அப்படித்தானே. சரி, இப்போ வந்து அடிப்படை பிரச்சனைக்கு போவோம். அமெரிக்காவில் நம்ம மாட்டு வண்டி பார்க்கலன்னா அவன் சக்கரத்தையே கண்டுபிடிச்சிருக்க மாட்டான். அசோக சக்கரம் இதெல்லாம் தான் அவங்களுக்கு இன்ஸ்பிரேஷன். இன்றைக்கும் பாலைவனத்தில் நம்ம மாட்டு வண்டி தான், நம்ம மாட்டு வண்டி இருக்குது இல்லையா, அந்த சக்கரை அதில் ஒரு பூன் இருக்கு, அதுதான் அதுதான் ஓடும். அது அவங்க மற்றதெல்லாம் ஓடாது, சுழற்சி தான். அதனால் நம்ம டெக்னாலஜி பற்றி நம்ம நீங்கள் சந்தேகமே பட வேண்டாம். We had the best technology. இதில் ஒன்றும் கருத்து வேறுபாடாக வேண்டாம். இதே அமெரிக்காவில் நெல் உற்பத்தி அவங்களுக்கு ஃப்ரீடம் வந்தப்போ, கிட்டத்தட்ட 250 வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ரீடம் வந்தப்போ, அவங்க நாட்டில் என்ன விலைக்கு விற்கலாம், எந்தெந்த ஸ்டேட்டில் என்ன விளையும்னு காக்கும்போது, ஆர்கான்சா ஸ்டேட்டில் நெல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணாங்க. நெல் எங்கேருந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இப்போ ஆட்சி முறையில் அப்போ ஆங்கிலேயர்கள் ஆண்டுகிட்டு இருந்தாங்க. அவங்கள கேட்கும்போது நம்ம ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் நெல் மானாவரியா, இப்பவும் அப்படி தான் விதைச்சி விட்ருவாங்க. மழை பெஞ்சதுன்னா விதைச்சி விட்ருவாங்க, தொலைஞ்சி வந்துடும், மேலே முளைச்சி வந்துடும், நடுவை கிடையாது. கண்மாயை சுற்றி ஒரு பர்லாங் தூரத்துக்கு தண்ணியே பாய்க்க மாட்டாங்க, அந்த ஈரம் சொத சொதன் இருக்கும், அதுலேயே நெல் வந்துடும், அதிலே வந்துடும். அப்புறம் கொஞ்சம் தூரமாக இருக்கிறதுக்கு வாய்க்கால் போட்டு கொஞ்சம் பாய்ப்பாங்க, பாய்ப்பாங்க. நெல் தண்ணி நிற்க வைக்க மாட்டாங்க, அந்த தஞ்சாவூர்காரங்க பண்ணுற மாதிரி நெல்லுக்கு தண்ணி பாய்ப்பாங்க, ஈரம்தான் வேணும் அதுக்கு. நெல் தண்ணி நிற்க வச்சா விளைச்சல் கம்மியாயிரும், இதெல்லாம் தெரிஞ்ச உண்மை, ஏற்கனவே நான் பேசியிருக்கேன். இவங்க இங்கேருந்து டெக்னாலஜி அங்கே கொண்டு போனாங்க. அவங்க கொண்டு போய் என்ன பண்ணாங்க, அவங்க ஆர்கன்சாஸ் ஸ்டேட்டில் ஒரு மைலுக்கு ஒரு வாய்க்காலை வெட்டினாங்க, ஒரு 3 அடி உயரத்தில் மிசிசிப்பி ரிவர்லேருந்து தண்ணியை கொண்டு நிறுத்தினாங்க. அந்த தண்ணி நிற்க வைக்கிறதோட சரி, நெல்லுக்கு மழை பெஞ்சால் அதை டிராக்டர் விட்டு தூவி விட்டோட வர்றதோட சரி, மறுபடியும் அறுவடைக்கு தான் உள்ள போகிறாங்க. இப்போவும் அந்த ஈரத்திலேயே சொத சொதன் ஈரத்திலேயே அது வந்துடுது. அந்த டெக்னாலஜி இங்கிருந்தே எடுத்துகிட்டு போனாங்க. இப்போ நம்ம அவங்ககிட்ட இருந்து கற்றுக்க வேண்டிய சூழ்நிலையில் வந்துட்டோம். 1947 இண்டிபெண்டன்ஸ் வந்தது, அப்போ வந்து பெரிய பற்றாக்குறை இருந்தது, 10 வருஷத்துக்கு பிறகு பெரிய பஞ்சம் வந்தது, எல்லாம் உண்மை. என்ன ஆச்சு, 32 கோடி இருந்தது 45 கோடி ஆகிப்போச்சு 10 வருஷத்தில். நமக்கு நானெல்லாம் எனக்கு தெரிஞ்சு கேழ்வரகும் கம்பும் தான் அன்னைக்கு சாப்பாடு.
மாதம் ஒரு தடவை அரிசி சாப்பாடுனா பெரிய சமாச்சாரம். ஸ்லோலி இவங்க என்ன பண்ணாங்க, அரிசி நிறைய சாப்பிட பழக்க வச்சு எல்லோரும் அரிசி வேணும் அரிசி வேணும்னு அரிசியினுடைய விலையெல்லாம் ஜாஸ்தியாக போச்சு. உற்பத்தி பெருக்க வேண்டிய சூழலை வந்தது. நம்ம அரசாங்கம் வந்து பன்னாட்டு நிறுவனங்கள்லேருந்து எல்லா யூரியாக்கெல்லாம் கொண்டு வந்து உற்பத்தி பெருக்கினாங்க. நோ டவுட் உற்பத்தி பெருக்கி தான் இன்றைக்கி இவ்வளோ தூரம் இருக்குது. ஸோ பன்னாட்டு நிறுவனங்கள் தேவை, அதுலங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. அதே மாதிரி டிராக்டர்லாம் இல்லைன்னா இன்றைக்கி வேலையாகாது. யார் போய் பாடுபடுறது? நம்ம நமக்கு வேணுங்கிற சாப்பாடு அப்படிப்பட்ட சாப்பாடு இல்லை, நம்ம பணம் மனப்பக்குவம் அப்படி இல்லை, டிராக்டர் வேணும். அதுக்கோசரம் இன்றைக்கி பன்னாட்டு நிறுவனத்தைத்தான் டிராக்டர் ஏந்தவனும் கிடையாது. நம்ம நாட்டிலே இன்றைக்கி இருக்குது டெக்னாலஜி. இண்டிபெண்டன்ஸுக்கு பிறகு இன்றைய சூழ்நிலையில் விஞ்ஞானத்தில் நாம் ரொம்ப ரொம்ப முன்னுக்கு போயிட்டோம் மற்ற நாடுகளை விட்டோம். 30 முக்கோடி தேவர்கள் இருக்காங்கன்னு அந்த காலத்தில் வேதத்திலே சொல்லிட்டு போச்சு. நம்ம மாட்டுக்குள்ளே அது இன்றைக்கி உண்மைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டாங்க. டாக்டர் நடராஜன் கொடுமுடிக்கார் அவர்கிட்ட பேசின இயற்கை விஞ்ஞானி எப்படின்னு கணக்கு போட்டு சொன்னார். எப்படியே 30 கோடி மூத்திரத்தில் இவ்வளோ தேவதைகள் இருக்குது, சாணத்தில் இவ்வளோ தேவதைகள் இருக்குது, பாலில் இவ்வளோ தேவதைகள் இருக்குது, தயிராக பண்ணால் இத்தனை தேவதைகள் உள்ளே வந்துடுது, நெய்யாக பண்ணால் இத்தனை தேவதைகள் வந்துடுது, எல்லாம் கணக்கு போட்டு டேலி பண்ணி கொடுத்தார். டெஸ்டட், ஆல்ரெடி விஞ்ஞான பிரகாரம் டெஸ்டட். அந்த டெக்னாலஜி எல்லாம் ஏற்கனவே இருந்திருக்கு. நானே என் வயசில் 13 வயசில் நானே பார்த்துருக்கேன். ஒரு வருஷம் இருந்த குழிக்குள்ளே கிடந்த மக்கி போன சாணத்தை எடுத்து போட்டிருந்தா ஒரு மாதம் மழை பெய்யாமட்டால் கூட அந்த பயிர் தளதளன்னு இருந்தது. பக்கத்து காட்டில் சாணி போடாத காட்டில் பயிர் இல்லை, காஞ்சி போச்சு. இது டெக்னாலஜி நம்ம இருந்தது தானே, நம்ம இடையில விட்டுட்டோம். அந்த மாடுலாம் யார் வச்சு பார்க்குறது சிரமம் அது இதுன்னு விட்டுட்டோம். அந்த சிரமத்தை பார்க்காம இனிமேல் பாரம்பரிய விவசாயத்துக்கு போய் பாரம்பரிய ஆனால் லேட்டஸ்ட்டு டெக்னாலஜியே இந்த மைக்ரோப்ஸ் மைக்ரோ டெக்னாலஜி சொல்லாது தான் தேவதைகள், அந்த மைக்ரோஸ் தான் தேவதைகள், தேவதைகள்லாம் யூஸ் பண்ணி உற்பத்தியை இதை விட நல்ல முறையாக பன்னாட்டு நிறுவனங்களுடைய டெக்னாலஜியை விட நல்ல முறையாக உற்பத்தியை ஜாஸ்தி பண்ணுவோம். அவங்ககிட்ட இருக்கிற சிறப்பை நம்ம எடுத்துகிட்டு வருவோம், நம்மகிட்ட இருக்கிற சிறப்பை அவங்க எடுத்துகிட்டு போட்டோம். எங்கிருந்தாலும் விவசாயி விவசாயி தான், விவசாயிகள் நல்லா இருக்கணும், விவசாயிகள் லாபகரமாக நடத்தணும், இதுதான் நம்ம குறிக்கோள். ஆகவே தீர்ப்பு என்னென்னா ரெண்டுமே வேணும். பாரம்பரியத்தை விடக்கூடாது, பாரம்பரியத்தில் தான் சிறப்பு இருக்குது. மாப்பிள்ளை செம்பா நெல்லை விட சிறந்த நெல் கிடையாது, இது உலகறிஞ்ச உண்மை. ஸோ அந்த பாரம்பரியம் வந்து மறுபடியும் போயே ஆகணும். ஆரோக்கியமான வாழ்வு வாழ்வோம். அதுக்கு எந்த விவசாய முறை சரியோ அந்த விவசாயத்தை நம்ம அடாப்ட் பண்ண தயாராகிக்குவோம். இதுதான் தீர்ப்பு. நன்றி, வணக்கம். உழவர் சமூகத்திற்கு பெரிதும் தேவையானது பாரம்பரிய அறிவா பன்னாட்டு கம்பெனிகளின் ஆதரவா என்கின்ற இந்த தலைப்பில் ஒரு நீண்ட ஒரு விவாதத்திற்கு தீர்வு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நல்ல ஒரு விவாதத்தில் பங்கு கொண்டிருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களுக்கும் நடுவராக இங்கே வருகின்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஆசிரியர் அக்ரி பிஸ்னஸ் ஆசிரியர் அவர்களுக்கும் நம்முடைய ஐயா அர்த்தப்ப மாணிக்கம் அவர்களுக்கும் இங்கே சிறப்பான ஒரு விவாதத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் உழவர் மேடை என்கின்ற உயர்ந்த லட்சியத்தை தூக்கி பிடித்து இன்று விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த சிறந்த படப்பிடிப்பிற்கு எங்களுக்கு பேருதவியாக தோளோடு தோல் நின்று உதவி செய்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, நன்றி, நன்றி.